வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100, கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி குறுவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து நல்லா தரவாக பார்த்துருப்போங்க. இதில் இருக்கக்கூடிய கட்டாய வினாக்களும் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்த மதிப்பெண் 18. இதில் பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைகள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா விடைகளை கேட்ட வினாக்கள் அமைக்க இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குறிப்பு வரைகள் அவயம். அடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணும் சிலம்பே மணியும் கலை வடிவமே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. தாவரங்களின் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்களின் 4 எழுதுக. முயற்சி என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அடுத்து வந்து பார்த்தோன்னா 5:2:10 இதில் பகுபத உறுப்பிலக்கணம், அதே மாதிரி வாழ்க, இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரிப்பாவின் ஓசைகளை எழுதுக. கலை சொற்கள் தருக, பிலீஃப் ஃபிலாசப்பர்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியினை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன், இத்தொடர் கால ஒளிமுதைக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. நெக்ஸ்ட் வந்து 2:3:6 புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் இளம் பயிர் வகைகள் 3 பெயர்களை தொடர்களில் அமைக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக, இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா 2:3:6 கம்பராமாயணம் குறிப்பு வரைக, இதில் 34th வினா வந்து கட்டாய வினாவாக இருக்கும். தமிழ் அன்னை வாழ்த்துவதற்கு காரணங்களாக பாவலர் சுட்டுவன யாவை. அடிப்பிறாமல் எழுதுக, அன்னை மொழியை என தொடங்கும் பாவலாறு பெருஞ்சித்தனாரின் பாடல், நவமணி வடக்கையில் போல் என தொடங்கும் தேம்பவாணி பாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2:3:6 தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்குடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினால் வீட்டினுள் வந்தால் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தார். இப்பத்தியில் உள்ள தொகை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தீவகணியினை விளக்கி அதன் வகைகளை எழுதுக, ரொம்ப முக்கியமான வினா. நெக்ஸ்ட் வந்து அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. அடுத்து 5:5:25 கருணையானின் தாய்முறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உமைகளால் உருவக மலர்களாக நிகழ்த்திய கவிதாஞ்சலினை விவரிக்க, காலக்கணிதம் கவிதையில் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்கள் உங்களை கவர்ந்த 5 கருத்துக்களை எழுதுக. பெருந்தொற்று ஏற்படுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை குறித்து சிற்றூரில் உள்ள உங்களது தாத்தா பாட்டிக்கு கடிதம் ஒன்றை எழுதுக. உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுந்தடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா படம் உணர்த்தும் கவிதையை 5 தொடர்களில் எழுதுக, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நூலக படிவம் கேட்டிருக்காங்க. இன்சொற்கள் பேசுவதனால் விளையும் நன்மைகள் 5 எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து 3:8:24 சங்ககால தரங்கள் இன்றைக்கும் தேவையே என்பதற்கு எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. தமிழ் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. அடுத்து அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. அன்னமாயா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கு உள்ள பொருத்த பாட்டதினை கோபால்புரத்து மக்கள் கதை கொண்டு விவரிக்க. அடுத்து குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. முன்னுரை, சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிமுறைகள், விபத்துகளை தவிர்ப்போம், விழிப்புணர்வு தருவோம், முடிவுரை. குறிப்புகளை கொண்டு மக்கள் பணியே மகத்தான பணி என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. முன்னுரை, தமிழ் தந்த தவப்புதல்வர், நாட்டுப்பற்று மொழிப்பற்று, பொது வாழ்வில் தூய்மை எளிமை, மக்கள் பணியே மகத்தான பணி, முடிவுரை. ஸோ இதான் 10th தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபார்மேட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்வீங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.